ஆண்டவரும் ரட்சகரும் ஹேசு கிறிஸ்வனி இனிய நான் உங்களை யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான தேவைப்பள்ளையிலே இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நிலையிலயா இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன ஏசையா தீர்க்கு தரிசன புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசந்த கூட கேட்போம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்தரத்திலே வழியையும் அவ்வாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் புதிய காரியத்தை செய்கிறேன் தெய்வ பிள்ளைகளே இந்த புதிய ஆண்டு மாதத்துல கட்ச நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னன்னா நான் புதிய காரியத்தை செய்ய போறேன் ஒரு இல்ல பழைய காரியங்கள் பழைய ஆண்டு பழைய சூழ்நிலைகள் பழைய தோல்விகள் பழைய அவமானம் நிந்தைகள் நீங்க பழைய கடந்து வந்த பாதைகள் ஒருவேளை நெருக்கமாக போராட்டமாக ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் காணப்பட்டிருக்கலாம் நான் உலகத்தில் வாழ்கிறேன் அப்படியும் கூட நீங்கள் ஒருவேளை எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருக்கலாம் தெய்வப்பிள்ளையில நான் ஆண்டர் பிள்ளையாக தான் இருக்கிறேன் ஜெபித்து இருக்கிறேன் சர்ச்சுக்கு போகிறேன் எல்லா காரியத்தை செய்கிறேன் ஆனாலும் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாதைகள் கடந்து வந்தனே அப்படி நீங்கள் சோந்து போய் நொந்து போய் கூட காணப்படலாம் நான் ஆண்டர் இன்றைக்கி நேத்திரமாதிரி சொல்கிறார் நான் புதிய காரியத்தை செய்கிறேன் காலையிலாம் அதுக்கு முந்தின வசனத்தை பதினெட்டாம் இருபத்தஞ்சாவது வசந்தில் வாசிப்பீங்கன்னா அங்கே தீர்க்கதரிசி இப்படியா சொல்லுகிறார் வாசிக்க கேட்போம் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வ மாணவிகளை சிந்திக்க வேண்டாம் ஆமே முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வ மாணவிகளை சிந்திக்க வேண்டாம் அப்படின்னா பழைய இருபத்தி மூணாவது ஆண்டில் நடந்த தோல்விகள் அவமானங்கள் கடந்து வந்த கஷ்டம் நஷ்டங்கள் யோசிக்காதீங்க இருபத்தி மூணு பிரதர் இருபத்தி ரெண்டு இருபது இப்படி பட்டியலே கொண்டு போய் வருகலாம் கடந்த எத்தனையோ ஆண்டுகளான இப்படி தானே இருக்கிறேன் கலைங்கி கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே ஒருவேளை உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் லாஸ் இருந்திருக்கலாம் உங்க பிள்ளைங்கள் வாழ்க்கையில பெரிய பாதிப்புகளை பார்த்துக்கலாம் எதிர்பார்க்கவில்லை திடீர்னு இப்படி ஒரு டாக்டர் ரிப்போர்ட் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளை கடந்து வதற்கலாம் எதுவாக இருந்தாலும் முந்தின வகையில் நினைக்காது பாஸ்ட் இஸ் பாஸ்ட் முடிஞ்சிச்சு என் ஆண்டு அவர் சகலத்தையும் புதிதாக்குகிறவர் வெளிப்படுத்தல் இருபத்தொன்று ஐந்துல சொல்லப்பட்டிருக்கு அவர் சகலத்தையும் புதிதாக்குகிறவரா ஆலையிலையோ அவர் புதிய காரியங்களை செய்ய உண்மையில் தெய்வனாக இருக்கிறார் அதனால் கவலைப்படாதீங்க இப்பொழுதே தோன்றும் வண்ணாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியும் ஆறுகளையும் உண்டு பண்ணுவேன்னு அண்டை சொல்லுகிறேன் ஒருவேளை அவங்க வாழ்க்கை வண்ணாந்திரமாக இருக்கலாம் அவாந்திர வழியாக இருக்கலாம் அப்படின்னா அப்படியே ஒரு ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை இருக்கலாம் வண்ணாந்திரம் எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா வண்ணாந்திரத்தில் தண்ணி கிடைக்குமா வண்ணாந்திரத்தில் ஏதாவது கிடைக்குமா வண்ணாந்திரம் ஒரு வெட்டாந்திரியாக காணப்படும் அவாந்திர வழி ஒரு கரடுபுறமான சூழ்நிலையாக காணப்படும் ஒருவேளை உங்கள் வாழ்க்கை அப்படி இருக்கிறதா இருந்திருக்கலாம் இருக்கலாம் இந்த புதிய ஆண்டில் இந்த புதிய நாளில் கத்தர் என்ன சொல்கிறார்னாக்கா நான் வண்ணாந்திரத்தை வயல்வழியாய் மாற்ற போகிறேன் எது பட்டு போயிற்றோ எது காய்ந்து போயிற்றோ எது ஒண்ணுமில்லாத போயிற்றோ ஆண்டவர் புதிய காரியத்தை செய்கிறேன் உங்களை வாக்கு பண்ணுகிறார் நிச்சயம் அவர் செய்வார் உங்கள் அவாந்திர வழியை அவர் நீர்த்தடாகமாய் மாற்றுகிறார் காலையிலாம் ஆகாருக்கு அப்படித்தானே செஞ்சாரு அம்புப்பாயம் தூரத்தில் போயிட்டு அழுத போது வண்ணாந்திரத்தில் எங்கெங்க நீரூற்று இருக்கும் அந்த ஆண்டவர் வண்ணாந்திரத்தில் ஆகாருக்காக ஒரு நீரூற்றை ஏற்படுத்தினார் சாக வேண்டிய பிள்ளைய பிழக்கை செய்து ஒரு பெரிய ஜாதியை உருவாக்கினார்னா இன்றைக்கும் உங்கள் வண்ணாந்திரத்தை உங்கள் அவாந்திர வழியை கத்தர் ஆசீர்வாதமாக்கி வயல்வெளியார் நீர்த்தடகமாய் மாற்றி உங்களை கனப்படுத்துவதற்கு உண்மையில் நிலையில் இருக்கிறார் அதனால் நினைக்காதீங்க பழைய யோசிக்காதீங்க அவன் இப்படி பண்ணிட்டான் இவன் இப்படி பண்ணிட்டா அது யோசிக்காதீங்க கர்த்தர் எனக்குன்னு திட்டங்களை வைத்திருக்கிறார் கர்த்தர் என்னை ஆசிரதிக்க போகிறார் இந்த ஆண்டில நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள போகிறேன் விசுவாச அறிக்கை செய்யுங்க ஆண்டர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குவதற்கு உண்மையில் தேவனாக இருக்கிறார் கண்களை மூடி நான் வைக்கலாம் தகப்பனே மக்க நன்றி சொல்லும் துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறப்பா ஆமீன் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்று என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன் இந்த நாளில் துவங்கட்டப்பா இந்த நாளிலிருந்து இருந்து ஒரே புதிய 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 ஆசீர்வாத நன்மைகள் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக நாங்கள் வைக்கிறோம் அன்று ஒரே நீ வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்ப்பாட்டை முறித்து பொக்கிஷங்களை புதையில தருகிற கத்தர் அப்பா எங்கள் வாழ்க்கையில் அப்படியேப்பட்ட நன்மைகள் உண்டாகட்டும் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும் அப்பா பழசெல்லாம் போகட்டும் அப்பா புதிய காரியங்கள் செய்வீராக இந்த நாளில் நீங்கள் அப்படி செய்ய போகிற காசு தோத்துரும் இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்த தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்குற எல்லாத்தையும் விளக்கிய காட்சிகளும் ஏசு விண்மலை சமக்கள் இப்போதாவே ஆமே ஆண்டவர்களுக்கு புதிய காரை செய்ய போகிற தைரியமாக போங்க காட் பிளஸ்யூ